வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு அப்ளிகேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் யார் என்ன அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த கமெண்டுக்கு நம்ம இன்ஸ்டன்ட்டாகவே ரிப்ளை வீடியோ மேக் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் என்ன நம்முடைய சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆன்லைன் மூலிமா எடுக்கக்கூடிய சோர்ஸஸ் இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையுமே நம்ம சோஷியல் மீடியாவில் தான் ஷேர் பண்ணுவோம். அதுவும் குறிப்பாக வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலகிராம்லையும் தான் வந்துட்டு ஷேர் பண்ணுவோம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது. நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், லோனு உங்களுக்கு அத்தியாவசிய தேவைனா மட்டும் இந்த லோன் கான்செப்ட்டுக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு வராதிங்க. இந்த ஃபீல்டில் நம்ம ரொம்ப வருஷமாக இருந்துகிட்ருக்குறோம். அதனுடைய அனுபவத்தை வச்சு தான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸி கிரெடிட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ வெர்ஷனில் தான் இந்த அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இப்போ 2023 டிசம்பர் நாளில் லாஸ்ட்டாக அந்த அப்ளிகேஷனை வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 மாதம் வந்துட்டு டிலேட் அப்டேட் வந்துட்டு இதில் இருக்குது. ஆண்ட்ராய்டு பார்த்திங்கன்னா 13 வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் தான் இருக்குது. ஸோ இதில் கிட்டத்தட்ட 419 பேர்கிட்ட இந்த அப்ளிகேஷனை டவுன்லோடும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா 202 பேர் வந்துட்டு இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனுடைய பேர் என்னென்னா ஈஸி கிரெடிட் அப்படின்றதான் இவங்களுடைய வந்துட்டு பேர். ஸோ இது ப்ளே ஸ்டோர்லேயே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது அப்படின்றதே வந்துட்டு இவங்களோட தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. சோஷியல் மீடியாவிலும் இவங்க கனெக்டாக இருக்காங்களா, ஃபேஸ்புக்கு, எக்ஸு, அப்புறம் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப், இது எல்லாத்தையுமே வந்துட்டு இவங்க வந்து கனெக்டாக இருக்கிறாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் அப்படியே நம்ம கீழே போனோம்னா, ஸோ இந்த அப்ளிகேஷனோட பேசிக் டீட்டெயில் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து லோன் கொடுக்குற டீட்டெயில், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி இதில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எப்படி நாங்கள் லோன் கொடுக்குறோம், என்ன மாதிரி இதில் லோன் கொடுக்குறோம் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே இதில் வந்துட்டு அப்டேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா நிறைய அட்ராக்டிவ் ஆஃபர் இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு 50,000 வரைக்கும் லோன் அமௌண்ட் அப்படின்றத வந்து கொடுக்குறாங்களா. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு உங்களுக்கு சிபில் ஸ்கோர் தேவையில்லை, உங்களுக்கு வந்துட்டு எந்த விதம் வந்துட்டு இன்கம் ப்ரூஃப் அப்படின்றது பார்த்திங்கன்னா இதில் பெருசாக உங்களுக்கு தேவையே கிடையாது. இதில் உங்களுக்கு முழுக்க முழுக்க வந்துட்டு பேட் கிரெடிட் ஹிஸ்டரிக்கு கூட இதில் வந்துட்டு லோன் கொடுத்துட்ருக்கிறதா இவங்க தரப்புலேருந்து வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் இதுக்கு கீழே நம்ம போய் பார்த்தோம்னா இந்த அப்ளிகேஷனை பார்த்திங்கன்னா நிறையா விதமான டீட்டெயில் அப்படின்றது பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக இருக்குது. இதே பேர்லேயே நிறையா வந்துட்டு லோகோ வச்சு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இது ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ ஈஸி கிரெடிட் இந்த ஒரு லோகோ இருக்குது, வேறு மாதிரி ஒரு லோகோ இருக்குது. இந்த மாதிரி நிறையா விதமான லோகோஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருந்துக்கிட்டு தான் இதில் வந்துட்டு இருக்குது. ஸோ இதுவும் நிறைய அவதாரம் அப்படின்றத பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனும் எடுத்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஸோ இன்னும் நம்ம கீழே போனோம்னா பெருசாக வேறு எந்த டீட்டெயிலுமே இதில் இல்லை. இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத இப்போ நம்ம விட்டு பார்த்துட்டு வந்துடலாம். கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டுக்குள்ள வந்தாச்சு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ February 2024 இந்த அப்ளிகேஷனும் அப்புறம் ஈஸி லோன் அப்படின்ற ரெண்டு அப்ளிகேஷனையுமே டேக் பண்ணி வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த அப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா என்னுடைய இது இல்லாமலே எனக்கு வந்து பணத்தை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த பணத்தை வந்து திரும்ப கட்டுங்கன்னு சொல்லி என்ன மிரட்டுறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க, பிளாக்மெயில் பண்ணுறாங்க, ஃபோட்டோஸ் எடிட் பண்ணி வந்துட்டு சென்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு இதில் கம்ப்ளைண்ட் அப்படின்றத வந்துட்டு கொடுத்துருக்காங்க சைபர் கிரைம் ஃபார்மேட்டில். ஸோ அதுக்கப்புறம் ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே பார்த்த மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு காமிக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா 12 மந்த் உங்களுக்கு டென்யூர் டேட்டு அப்படின்றத சொல்லிவிட்டு உள்ளே போனதுக்கப்புறமேட்டி தான் தெரியுது வெறும் 7 நாள்லேயே வந்துட்டு இந்த பணத்தை கட்ட சொல்கிறாங்க. வெளியில் வந்துட்டு கம்ப்ளைண்டில் நமக்கு வந்துட்டு அதிகமான அமௌண்ட்டு, நிறைய டென்யூர் டேட்டு அப்படின்ற மாதிரி, அதாவது வந்துட்டு ஒரு 1 லட்ச ரூபா எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 வருஷம் டென்யூர் டேட்டு, நீங்கள் கம்மியாக வந்துட்டு இஎம்ஐ கட்டலாம் அப்படின்ற மாதிரி போடுறாங்க. சிபிலே தேவையில்லைன்னு போடுறாங்க. இந்த அப்ளிகேஷனில் ஜஸ்ட் நான் இன்ஸ்டால் பண்ணேன், அதுக்கப்புறம் என்னோடய மொபைல் நம்பரை கொடுத்து நான் ஓடிபி வெரிஃபிகேஷன் அப்படின்றத பண்ணினேன். அது பண்ணினதுக்கப்புறம் உடனே பார்த்திங்கன்னா எனக்கு லோன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 1 ஹவர் 2 ஹவரில் பார்த்திங்கன்னா பணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா எனக்கு கிரெடிட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்றத வந்துட்டு இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒருத்தர் ப்ரூஃப் எல்லாமே வந்துட்டு இதில் அனுப்பியிருக்காரு. ஸோ இங்கே பாருங்கள், ஃபேமிலிக்கு வந்துட்டு கால் கையா ட்ரையே கையான்னு வந்துட்டு ஏதோ வடக்க லாங்குவேஜில் வந்துட்டு போட்டோ வச்சுருக்கிறானுங்க. ஸோ ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி மிரட்டுறானுங்க அப்படின்ற டீட்டெயில் பார்த்திங்கன்னா இதில் நிறையா வந்துட்டு கொடுத்துருக்கு இந்த அப்ளிகேஷன். ஸோ எப்போவோ இந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஆனால் ஸ்டில்லும் இப்போ வரைக்கும் இந்த அப்ளிகேஷனை நிறையா பேர் இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னா இது வந்துட்டு இதில் வந்துட்டு நிறையா மெசேஜ் வருது இன்ஸ்டாகிராமில். இன்ஸ்டாகிராமில் நானும் பார்த்துருக்கேன், உங்களுக்கு நல்ல ரிஜிஸ்டர்டு அப்ளிகேஷனோட பேரெல்லாம் போட்டு உங்களுக்கு என்ன வருதுன்னா ஒரு மெசேஜ் மாதிரி வந்துட்டு ஒரு ஆட் மாதிரி வருது. அந்த ஆடின் மூலிமா நம்ம அதுக்குள்ளே நம்ம போனோம்னா அதில் போய் நம்ம பார்க்கக்குள்ள நமக்கு இது முழுக்க முழுக்க வந்துட்டு இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே ரீடைரக்ட் ஆகுது. அதாவது இங்கே பார்த்திங்கன்னா ஈஸி கிரெடிட் அப்படின்றது இருக்குங்களா. ஸோ இங்கே பாருங்கள்,
ஸோ உங்களுக்கு 3000 30000 வரைக்கும் உங்களுக்கு லோன் அமௌண்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து 97 நாள் வரைக்கும் டெனியூ டேட், அப்புறம் 250 நாள் வரைக்கும், 244 வரைக்கும் ஸோ உங்களுக்கு டெனியூ டேட் அப்படின்றது நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றத. மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்றதையும், இல்லை சர்வீஸ் சார்ஜஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி, நாங்கள் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நல்லவங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேங்க் டாக்குமெண்ட் அப்படின்றது பெருசாக எங்களுக்கு தேவையில்லை, பேசிக் டாக்குமெண்ட் இந்த வெரிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டிக்கான டாக்குமெண்ட் இருந்தாலே போதும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் சிட்டிசன் அதாவது இந்தியன் ரெசிடென்சி 20-55 வயசு வரைக்கும், மந்த்லி இன்கம் வந்துட்டு செக்யூராக இருந்தாலே போதுமான ஒன்று அப்படின்றது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மெயில் ஐடியா கண்ணாப்பின்னான்னு வந்துட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க. இது நமக்கு பார்க்கக்குள்ளே ஈஸியாக நமக்கு தெரியுது, ஆனால் நிறையா பேர் இந்த அதை பார்த்துட்டு அதை போய் செக் பண்ணாமலே உள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி சைட்டில் இருக்கிறதுனால இதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. நீங்கள் ஏபிகே வேர்ஷனில் போய் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அதில் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. அதில் என்ன ஆகும்னா, அவன் என்ன வேணால் வச்சுருப்பான், உங்களோட காண்டாக்ட் லிஸ்ட்டு அப்படியே வந்துட்டு அவனோட இதுக்கு சிஸ்டமுக்கு போகிற மாதிரி, இல்லை உங்கள் கேலரியில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் அவனோட சிஸ்டமுக்கு அப்படியே வந்துட்டு போகிற மாதிரி, இந்த மாதிரி நிறையா விதமான வந்துட்டு விஷயங்களை அதுக்குள்ளே வச்சுருப்பான். ஸோ இது எல்லாமே நம்ம ப்ளே ஸ்டோர் என்ன செய்யும் அப்படின்னா, உங்களுடைய டீட்டெயில் மொத்தத்தையும் எடுக்கிறது, உங்களுடைய பேங்க் டீட்டெயில் எடுக்கிறது, உங்களுடைய வந்து கேலரி எடுக்கிறது, உங்களோட பர்சனல் டீட்டெயில் எடுக்கிறது, இது எல்லாமே அவங்களோட தரப்பில் அதாவது இதுவாக டீஃபால்ட்டாகவே ஆனில் தான் இருக்கும். அது ஆனில் இருந்ததுன்னா இவங்க ஏதாவது இந்த மாதிரி எடுக்கிறதுக்காக உள்ளே வர்றாங்க, அந்த அப்ளிகேஷனில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா உடனே ப்ளே ஸ்டோர் என்ன செய்யும்னா அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு பிளாக் பண்ணி விட்டுரும், பிளாக் பண்ணிவிட்டு அதை உள்ளே அப்லோடு வந்துட்டு பண்ணவே விடாது. ஸோ இது வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த மாதிரி எக்கச்சக்கமான அப்ளிகேஷன், அதாவது லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்கில் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கஸ்டமரோட டேட்டாஸ்லாம் திருடுற மாதிரி வந்துட்டு இவங்க உள்ள நிறையா விஷயங்களை வச்சு இவங்க வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை எல்லாமே ப்ளே ஸ்டோர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட தரப்புலேருந்து அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா பாருங்கள், நம்மளோட ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு இதில் நம்மளோட இதுலேயே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா விதமான அட்ராக்டிவ் ஆஃபர் எல்லாமே கொடுத்து உங்களை கொடுக்குற மாதிரி சொல்லி உங்களை உள்ளே வர வச்சு உங்கள்கிட்ட இருந்து பணம் பறிக்கிறது தான் இவங்களோட மெயின் மோட்டிவே. இந்த மாதிரி அப்ளிகேஷனில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பணம் கட்டி ஏமாறாதீங்க. முதல்ல உங்களோட மொபைல் நம்பரை மாற்றுங்க, வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள், உங்களோட சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சரெலாம் லாக் பண்ணுங்கள், உங்களுடைய சிம்மை வந்துட்டு ஆஃப் பண்ணி வைங்க. சிம்மை ஆஃப் பண்ணாலே போதும், மொபைல் நம்பர் ஆஃப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, சிம்மை மட்டும் ஆஃப் பண்ணி வைங்க. ஸோ வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாத்தையுமே லாக் பண்ணி வச்சுருங்க. ஸோ நீங்கள் இதை மட்டும் பண்ணினாலே போதும், ஈஸியாக இது மாதிரி பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். இன்னும் கிளியராக இன்னும் எலாபரேட்டாக வந்துட்டு ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணி அதை இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்குறேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் இருக்கிற 8 விஷயம் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும், இந்த பிரச்சனைன்றது உங்களால் ஈஸியாக வெளியில் வந்துட முடியும். நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் அப்படின்றதே வந்துட்டு உங்களுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் பயப்படாமல் நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு போதுமான ஒன்று தான். ஏன்னா இவனுங்க எல்லாருமே நம்ம பயப்படுறத வச்சு தான் இவங்க நம்மள்ட்ட வந்து பணம் அப்படின்றதே வந்துட்டு பறிக்கிறானுங்க. நம்ம பயப்படாமல் தைரியமாக இருக்கிறோம் அப்படின்னாலே இவனுங்க நம்ம கிட்டேயே வந்துட்டு வரமாட்டானுங்க. ஸோ தயவு செஞ்சு இதில் பணம் கட்டி ஏமாறாதீங்க, பணம் கட்டினா நமக்கு எல்லாமே சரியாயிடும்னு சொல்லிட்டு. ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வீடியோவிலையும் சரி இந்த ஆப்லேயும் சரி, இல்லை உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்டும் சரி, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம கமெண்ட் ரிப்ளைல வந்து சந்திக்கலாம். நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். ஏன்னா நிறையா நண்பர்கள் நமக்கு இன்ஸ்டாகிராம் மூலமா தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, இந்த அப்ளிகேஷனை பற்றி சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா தயவு செஞ்சு வந்துட்டு நீங்கள் பயப்படாதீங்க, பயந்து பணம் கட்டாதீங்க. அதே போல் வந்துட்டு உங்களுக்கு 7 நாள் டைம் கொடுக்குற அப்ளிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இந்த இல்லீகல் இது தான், உங்களை கேட்காமலே உங்களுக்கு பணம் போடுறாங்கன்னா அவங்களும் இல்லீகல் தான். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு பணம் கட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பை.